என்ன சட்டம் அப்பா பட்டாசி மாசம் எப்படிடா வீட்ல கறி சமைக்கறாங்களோன்னு தெரியலப்பா ஆமா சட்டு யாருக்குமே அந்த பயபக்தியே இல்ல அம்மா கையில என்ன கவர் அப்பா அழுவா சிக்கன் ரைஸ் பா அம்மா சிக்கன் ரைஸா டேய் பட்டாசி மாசம் அதுவும் சிக்கன் ரைஸ் வாங்கி வந்துடுற அப்பா இந்த வீட்ல சமைச்சதில்லப்பா கடையில்டா வாங்கி வந்த அப்பா வீட்ல தான சமைச்சு சாப்பிட கூடாது என்ன மாதிரி கடல அறிவா வாங்கி சாப்பிடலால திராட்சை சாப்பிடலாம் அம்மா யார் மா சமைக்கிறது டேய் இது என்னடா கேள்வி அம்மா தான் சமைச்சேன் நீங்களா ஆமா இப்போ என்ன அதுக்கு அம்மா யாருக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேம்மா போய் நீ கும்பிட்டவனும் உதைக்கிறேன் போ போ நக்கல்யா அவனுக்கு சொன்ன கேளுப்பா சும்மா தேவலாம் இல்லான்னு கதை அதெல்லாம் வேணாம் அட போப்ப சும்மா எது பண்ணாலே அது பண்ணாது இது பண்ணாது தானே ஓ நோ நாம எது பண்ணாலே குறுக்க நிக்கத்த வேலைய போச்சு பா என்ன பாச்சி டேய் சேட்டு அம்மா எது சொன்னாலே அது பண்ணாது இது பண்ணாதுன்னு நான் செய்யற எல்லாத்துக்கும் குறுக்க நிக்கத்தான வேலை எது செஞ்சாயோ ஆமா எது பண்ணாலே குறுக்க நிக்கத்தான் அம்மாக்கு வேலை அப்பா என்னடா அப்பா பேசாத நீங்க ஒரு கார் ஓட்டி பாருங்க பா அம்மா குறுக்க நிக்கறாங்களான்னு பார்க்கலாம் அம்மா டேய் நீ வந்து என்ன இவ்வளவு மோசமா இருக்கு அப்பா நீ சாம்பரா சாமி டேய் சேட்டு ஏதோ இங்கிலீஷ் மொழி சேர்த்து விட்டா டஸ்பூசன் இங்கிலீஷ் பேசு நானும் ஊருக்குள்ள கெத்த அலையலாம்னு பார்த்தாக்கா நீ தமிழ சுத்தம் வந்துட்டு இருக்கிறடா தமிழ் என்ன இவ்வளவு தாறுமாறு இருக்குது வந்து சேட்டு தமிழ் நம்ம தாய்மொழி அதை நீ முறையா கத்துக்கலனா எந்த லாங்குவேஜும் கத்துக்க முடியாதுடா அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை சரிங்கப்பா சரிங்கப்பா சரிடா ஒன்னும் கவலைப்படாத அப்பா சொல்லி தரேன் சரியா மாடு புல்லை மேய்கிறது சரி இதோட இறந்த காலம் என்ன மாடு இறந்து விட்டது மாடு இறந்து போச்சா என்னடா சொல்ற அப்பா இறந்த காலம்னா மாடு இறந்து தான் போகும்